Hi, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Food is Love 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி உளுந்து போண்டா. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு உளுந்து போண்டா செய்ய என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு உளுந்தை வந்துட்டு நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இது கூடயே வந்துட்டு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசியும் ஊற வச்சேன். ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ஊற வச்சுட்டேங்க. பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு வரதுக்காக அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸாக இருந்துச்சு, அதனால் வந்து 2 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து எடுத்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தேங்காய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்குங்க. இது போக வந்துட்டு நம்மளுக்கு வந்து எண்ணெய் தண்ணியும் தேவையான அளவுக்கு வேணும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கெட்டி சட்னி ஒன்று வேணும். அது வந்துட்டு நம்ம என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். கெட்டி சட்னிக்கு பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. 1 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தங்காட்டி 1 எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். 1 சின்ன துண்டு புளி, உப்பு இதை போட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சாச்சுங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம உளுந்து போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க. நம்ம ஜாரில் போட்டு இல்லைனா வந்துட்டு நீங்கள் கிரைண்டரில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்துட்டு பந்து மாதிரி நம்ம அரைச்சிக்கணுங்க. தண்ணி வந்து தெளிச்சு தெளிச்சு வந்துட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா வந்து தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா வந்துட்டு எண்ணெய் இழுக்கும், நல்லா இருக்காது. அதே வந்து தண்ணி பத்தலைனாலும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கெட்டியாயிடும், ஹார்டாயிடும். அதனால் வந்து தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சு தெளிச்சு நம்ம வந்து பந்து மாதிரி வந்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எடுத்தால் இந்த மாதிரி வரணுங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா பால் மாதிரி இருக்கணும். எப்படி விழுகுது பாருங்கள். இந்த மாதிரி தான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. நம்ம இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். மிளகாய், கொத்தமல்லி, தலை, கருவேப்பிலை, தேங்காய்லாம் எடுத்து வச்சுருந்தாலும் அதை இது கூட சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் வந்துட்டு தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக இதுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நம்ம இதில் வந்து போண்டா சுட்டு எடுக்க வேண்டியதான். நம்ம வந்து எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. நம்ம வந்து இப்போ போண்டா போட்டு எடுத்துக்கலாம். போண்டா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் போட்டுக்கலாங்க. கடையிலலாம் வந்து பெரிய சைஸில் போடுவாங்க, நீங்கள் வந்து மீடியம் சைஸில் கூட போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிர ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா பொரியட்டும். போட்டோடனே திருப்பி போட வேண்டாங்க. ஒரு சைஸ் செவந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் நம்மளோட உளுந்து போட்டால் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.